ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பியூட்டி வேர்ல்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பச்சை பயிறு மாவை பயன்படுத்தி எப்படி நம்மளோட முகத்தை அழகுபடுத்துறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் இருந்தால் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நாங்கள் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே உங்களுக்கு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதில் மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம் நிறைய இருக்குது, விட்டமின் பி இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஃபேஸில் சதை வந்து தொங்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் பச்சை பயிறு ஃபேஸ் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்கின்னு தொங்கும் இல்லையா, அதை வந்து டைட்டன் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ஒயிட்டன் பண்ணி பிரைட்டாகவும், நிறைய பேர் கரடு முரடாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கின்னை க்ளோயிங் பண்ணுறதுக்கும் இந்த பச்சை பயிறுமாவும் உங்களுக்கு ரொம்பவே பயன்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஃபேஸில் அங்கங்கே நிறைய பிம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அதை கண்ட்ரோலும் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ இதுக்காக நிறைய ஆயின்மெண்ட் க்ரீம்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணியிருப்பீங்க, பட் அதெல்லாமே வேஸ்ட்டு தாங்க. இந்த பச்சை பயிறு ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு திரும்ப பிம்பிள்ஸ் வராமல் இருக்கும். ஏற்கனவே பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி அந்த இடத்த ஒயிட்டன் பண்ணுறதுக்கும் இந்த பச்சை பயிறுமாவே உங்களுக்கு ரொம்பவே பயன்படும். நிறைய பேருக்கு உதட்டை சுற்றி கருப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த பச்சை பயிறு ஃபேஸ் பேக்கை நீங்களும் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த கருப்பு ஈஸியாக மறைஞ்சி உங்களோட ஃபேஸில் அதில் ஒயிட்டாக ஆகிறதுக்கு நிறைய பச்சை பயிறு பாவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ இந்த பச்சை பயிறு மாவை பயன்படுத்தி இரண்டு அழகான அழகு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹோம் ரெமெடிக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு மாவு, அடுத்ததாக நலுங்கு மாவு, அடுத்ததாக காய்ச்சாத பால். இந்த பச்சை பயிறு மாவு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அடுத்ததாக அது கூட நலுங்கு மாவு ஒரு ஸ்பூன், இது ரெண்டையும் ஒரு ஸ்பூனில் சும்மா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, நலுங்கு மாவையும் பச்சை பயிறு மாவையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு காய்ச்சாத பால் சேர்த்துக்கோங்க. இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் பதத்தில் வந்ததுக்கப்புறமா உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 20-25 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா குளிர்ந்த நீரில் உங்களோட முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட முகத்தில் உள்ள கருப்பு, அங்கங்கே கருப்பாக இருக்கும் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்கின்னை வந்து க்ரோலாம் பிரைட் டவுன் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வந்து கொடுக்கும். இதை வந்து நீங்கள் வாரத்தில் 3 நாள் பயன்படுத்தலாம், இல்லை டெய்லி உங்களுக்கு பயன்படுத்த முடியும்னாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா நலுங்கு மாவுன்றது வந்து இயற்கையான ஒரு மாவு தான். நீங்கள் இந்த நலுங்கு மாவு நாட்டு மருந்து கடைகள்லேயே உங்களுக்கு கிடைக்கும். மலருன்னு ஒரு பிராண்ட் இருந்தால் வாங்கிக்கோங்க, இல்லை அந்த மலர் பிராண்ட் கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையிலேயே வந்து வேறு ஏதாவது நலுங்கு மாவில் பிராண்ட் இருந்தாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இரண்டாவது ரெமெடியில் என்ன பொருள் பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை பயிறு மாவை எடுத்து வச்சுக்கோங்க. இரண்டாவதாக அரிசி மாவை எடுத்து வச்சுக்கோங்க. மூணாவதாக தயிரும் சேர்த்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சை பயிறு மாவு போட்டுக்கோங்க, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா ஸ்பூனில் வந்து சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிரை இது மிக்ஸ் இந்த ரெண்டையும், அதாவது பச்சை பயிறு மாவும் அரிசி மாவும் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் பதத்தில் வந்ததுக்கப்புறமா உங்களோட முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 20-25 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்ல குளிர்ந்த நீரில் உங்களோட முகத்தை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, உங்கள் முகத்தில் அடிக்கடி பிம்பிள்ஸ் வரும் இல்லையா, அந்த பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் மேலும் பிம்பிள் வராமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மட்டும் ஃபேஸில் சதை தொங்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சதையையும் இது டைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட ஃபேஸை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு ரொம்பவே பயன்படும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வாரத்தில் 2 முறை பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கான அற்புதமான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த யூஸ்ஃபுல்லான 2 ரெமிடியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.